ஸ்ரீ நாச்சிமுத்து ராஜா, மத்திய அரசு வழக்கறிஞர், சேலம். 1 ஜூலையிலிருந்து இங்கே இருக்க இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மூணையும் வந்து நாம் வந்து நியூ லாஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணது, ரீபீல் பண்ண எல்லா ப்ரொவிஷன்ஸையும் எல்லாம் கம்பைல் பண்ணி புதிய சட்டங்களாக இந்தியாவோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இந்திய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைச்சு பாராளுமன்றத்தை நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்டில் அதை என்ஆக்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் இன்டர்ப்ட்டும் பண்ணிவிட்டு 1 ஜூலை 2024 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது. வெறும் ஃபைன் மட்டும் இல்லை, இப்போ கம்யூனிட்டி சர்வீசஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் சின்ன சின்ன குற்றங்களுக்காக வந்து ஃபைன் போட்டுட்டு, இப்போ ஆக்சிடென்ட் பண்ணால் ஃபைன் பண்ணிவிட்டு அவன் வெளியே போயிடுவான், ஒரு ஏதாவது சண்டை போட்டால் ஃபைன் கட்டிட்டு வெளியே போயிடுவான். இப்போ அப்படிலாம் இல்லை, அவன் என்ன பண்ணுவோம், கம்யூனிட்டி சர்வீசஸ் கொஞ்சம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சில செக்ஷன்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கரெக்டிவ் மெஷர்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு. ஒன்று ரெண்டு வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அடுதடி தகராறு நடக்குது, எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்போ புகார் கொடுத்து விசாரணை செஞ்சு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ளார சம்மந்தப்பட்டு புகார்தர்கள் ரொம்ப சிரமப்பட்டுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டங்கள் அமலுக்கு வந்த வாட்டு ஜீரோ எஃப்ஐஆர். சம்பவம் நடித்தவொன்னா சம்பவத்தை வந்து இந்தியாவின் எந்த மொழியிலையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நடவடிக்கைக்கான நம்ம வந்து ஏதுவாக இருக்கும். புகார் கிடைத்தவுனே இதில் வந்து என்ன விஷயம்னா, ஒரு நல்ல உண்மையாக பாதிக்கப்பட்டவனுக்கான ஒரு ரெமிடி, குடிமகனுக்கான ஒரு ரெமிடி வந்து அந்த இடத்துல நம்ம கிடைக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு அண்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து இதில் வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது, ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் தி அஃபென்சஸ் கிரிமினல்ஸ், ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் தி டெரரிஸ்ட். இதுக்கு எல்லாமே ரொம்ப யோசித்து தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். கடுமையான சட்டங்கள், அது வந்து இந்திய தன்மை கொண்ட சட்டங்கள், இந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட சட்டங்கள் அவசியம் தேவைங்கிறது எங்களுடைய ஆழமான கருத்து.